சங்கம் ச வருணசக்திம் ததௌ தஸ்யை ஹுதாசனஹ மாருதோ தத்தவாம்ஸ்சாபம் பாணபூர்ணே ததேஷுதி. சங்கம் ச வருணசக்திம் ததௌ தஸ்யை ஹுதாசனஹ. வருணதேவன் வந்து தேவிக்கு சங்கத்தை கொடுக்கறான். அப்புறம் ஹுதாசனஹான அக்னி, அக்னி வந்து சக்தி சொல்லப்பட்ட வேலை கொடுக்கறான். அப்புறம் மாருதோ, மாருதோனா வாயு பகவான், தத்தவான் சாபம், சாப்பம்னா தனுசு, தனுசை கொடுக்கறான். பாணங்களை நிறைஞ்ச பாணபூர்ணே ததேஷுதி, பாணம் வரும் அம்பு போறாது, வில்லும் அம்பு ரெண்டு பேரும் வில்லை கொடுக்கறான், அம்பையும் கொடுக்கறான். அம்பு போட்டுக்கப்பட்ட ஒரு குயர் சொல்லுவா இல்லையா, அந்த பின்னால வச்சு பாருங்கோ அந்த ஒரு பேக் மாதிரி, அதையும் வந்து மாருதோ வாயு பகவான் அம்பாளுக்கு கொடுக்கறான். இங்கே வஜ்ரமிந்திர சமுத்பாத்ய குலிஷாதமராதிபஹ ததௌ தஸ்யை சஹஸ்ராக்ஷோ கண்டா மைராவதாத் கஜாத். வஜ்ரமிந்திர சமுத்பாத்ய, வஜ்ரம், வஜ்ரம் யார் கொடுக்குறான், இந்திரன். வஜ்ரம் இந்த குலிஷம் சொல்லப்பட்ட வஜ்ரத்தை, வஜ்ராயுதத்தை இந்திரன் கொடுக்குறான். அதே மாதிரி ஒரு மணியையும் கொடுக்குறானா, ஒரு கண்டா, கண்டா மைராவதாத் கஜாத் ததௌ தஸ்யை சஹஸ்ராக்ஷோ, சஹஸ்ராக்ஷன்னு அவனுக்கு ஒரு பேர். ஸோ இந்திரன் வந்து என்ன பண்ணுறான், தன்னோட ஐராவதம் சொல்லப்பட்ட ஆணையில் கட்டியிருக்கிற ஒரு மணியை தேவிக்கு, அந்த ஸ்திரீக்கு கொடுக்குறானா. ஸோ வஜ்ராயுதத்தையும் கொடுக்குறான், இந்திரனோட ஆணையான அந்த ஆணையோட ஐராவதத்தில் கட்டியிருந்தா அந்த மணியை இந்த தேவிக்கு கொடுக்குறான். காலதண்டாத்ய மோதண்டம் பாஷம் சாம்புபதிர் ததௌ பிரஜாபதிஷ்சாக்ஷமாலாம் ததௌ பிரம்மா கமண்டலும். காலதண்டாத்யமோதண்டம் பாஷம் சாம்பு பதிர் ததௌ, யமன் காலதண்டம் சொல்லப்பட்ட அந்த தண்டத்தை தண்டிக்கிற ஒரு வடி. ஓகே, யமன் தானே எல்லாரையும் தண்டிக்கிறான், அவள் சமயமாச்சுதான் அவளெல்லாம் எங்கெங்க கொண்டு விடணுமோ அவங்க கொண்டு விடுறான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யமன் காலதண்டம் சொல்லப்பட்ட அந்த தண்டத்தை கொடுக்குறான். அம்புபதி, அம்புபதி யாரு, வருணன். வருணனோட எப்பவுமே பாஷக்கயருண்டு. ஸோ பாஷத்தை வருணன் கொடுக்குறான். அக்ஷமாலா, அக்ஷமாலா ஜபமாலையை வந்து பிரஜாபதியான பிரம்மா கொடுக்குறா. அதே மாதிரி கமண்டலு, பிரம்மா வந்து இந்த அக்ஷமாலை சொல்லப்பட்ட ஜபமாலையும் கமண்டலம் ரெண்டையுமே இந்த தேவிக்கு கொடுக்குறா. சமஸ்தரோம கூபேஷு நிஜரஷ்மீன் திவாகரஹா காலஸ்ச தத்தவான் கட்கம் தஸ்யாஸ் சர்மச்ச நிர்மலம். ஓகே, சமஸ்த ரோம கூபேஷு நிஜரஷ்மீன் திவாகரஹா, திவாகரன்னா சூரிய பகவான், சூரியன் தன்னோட கிரணங்களால் இந்த ரஷ்மினால தேவியோட ஒரு ஒரு ரோமத்தையும் கொடுக்குறானா, தேவியோட உடம்புல ரோமத்தையெல்லாம் கொடுக்குறான். காலதேவன் ஆனப்பட்ட தேவன் கட்கத்தையும் வாளையும். ஓகே, காலஸ்ச தத்தவான் கட்கம், கட்கம் தஸ்யா சர்மச்ச நிர்மலம், கட்கத்தையும் கொடுக்குறான் அதே மாதிரி வாளையும் தேவிக்கு கொடுக்குறான். க்ஷீரோதச்சாமலம் ஹாரம் அஜரேச்ச ததாம்பரே சூடாமணிம் ததா திவ்யம் குண்டலே கடகானிச்ச. க்ஷீரோதச்சாமலம் ஹாரம் அஜரேச்ச ததாம்பரே சூடாமணிம் ததா திவ்யம் குண்டலே கடகானிச்ச. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் கொடுக்குறாரு. க்ஷீரோதச்சாமலம் ஹாரம், க்ஷீரம்னா என்னது, பார்க்கடல். ஓகே, ஸோ பார்க்கடல் தேவதை, அந்த தேவதையானவா சுத்தமான ரொம்ப நிர்மலமான ஒரு மாலையை கொடுக்குறாளாம். அதே மாதிரி வஸ்திரம், மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம், என்ன ஸ்திரீ ரூபம் இல்லையா, அதனால ரெண்டு வஸ்திரம் மேலே போட்டுக்கிற ஒரு தாவணி மாதிரி வச்சுங்கோ, அந்த மாதிரி ரெண்டு வஸ்திரத்தை கொடுக்குறா. அதல்லாதைக்கு சூடாமணி சொல்லப்பட்ட அந்த சூடாமணியே குண்டலங்கள், காதுக்கு போட்டுக்கிற குண்டலங்கள், கடக்கம்னா கையில் போட்டுக்கப்பட்ட வளை, இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் யார் கொடுக்குறா, இந்த பார்க்கடல் தேவதை கொடுக்குறாளாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தேவதைகளும் அவாவா சைடுலேருந்து ஒரு ஒரு ஆயுதங்களை கொடுத்தா, ஒரு ஒரு அஸ்திரங்கள் இந்த மாதிரி எல்லாம் அவா கொடுத்துட்டு வரா. ஸோ எல்லாரோட தேஜஸ்னால அவளோட ஸ்திரீ ரூபமாக வரா. அந்த ஸ்திரீ ரூபத்துக்கு கண், மூக்கு, வாய், வயிறு, காலு, விரல்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு தேவதைகளோட தேஜஸ்லேருந்து எல்லாம் உண்டாகிறது. அவளோட ஸ்திரீ ரூபமாக வரா. அந்த ஸ்திரீ ரூபத்துக்கு வேணப்பட்ட ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் ஒரு ஒரு தேவதைகளும் கொடுக்குறா. அர்த்தச்சந்திரம் ததா சுப்ரம் கேயூரான் சர்வபாஹுஷு நூபுரம் விமலௌ தத்வத் க்ரைவேயகமனுத்தமம். அர்த்தச்சந்திரம் ததா சுப்ரம் கேயூரான் சர்வபாஹுஷு நூபுரம் விமலௌ தத்வத் க்ரைவேயக அனுத்தமம். ஓகே, அர்த்தச்சந்திரம் ததா சுப்ரம், இங்கே விஸ்வகர்மா, விஸ்வகர்மாங்கிறது தேவ சில்பி அவர்,
மீன்ஸ் சொர்க்கத்தெல்லாம் உண்டாக்கினவர். அவர் தான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர். ஸோ அவருக்கு பேர் விஸ்வகர்மா. ஸோ விஸ்வகர்மா என்ன பண்ணுறா, கைகளுக்கு கேயூரம், கேயூரம் தோல் வளைகள், ஓகே, தோளில் போட்டு வைக்கிறா இல்லையா வெங்கி, அந்த மாதிரி தோல் வளைகள். அது எப்படி இருக்கா, அர்த்தச்சந்திரம், அர்த்தச்சந்திர ஆகாரத்தில் இருக்குது, மீன்ஸ் ஹாஃப் செமி சர்க்கிளாக இருக்குது, ஃபுல்லாக ரவுண்டிலே ஜஸ்ட் இப்படி போட்டு கிளிப்பு மாதிரி கையில் இப்படி போட்டு அமுத்தணும். அந்த மாதிரி அர்த்தச்சந்திர ஆகாரத்தில் இருக்கிற கேயூரம் வளைகள், தோல் வளைகளை அவர் கொடுக்குறா. அதே மாதிரி நூபுரவ் விமலவ் தத்வத், நூபுரவ்னா நூபுரவ் போட்டால் ரெண்டெண்ணம், இங்கே ஒரு கால் போட மாட்டோமே, ஸோ அதனால் ரவ் அந்த சவுண்டு வருது. கொலுசு, ஒரு ஜோடி கொலுசு, அதையும் வந்து அம்பாளுக்கு கொடுக்குறா. கிரைவேயகம் அனுத்தமம், ரொம்ப உத்தமமான ஒரு நெக்லஸ், கிரைவேயன் நெக்லஸ் கழுத்துக்கு போட்டுக்கிற அந்த அட்டிகையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல உத்தமமான ஒரு நெக்லஸை விஸ்வகர்மா அம்பாளுக்கு கொடுக்குறா. இங்கே அங்குலீயக ரத்னானி சமஸ்தா ஸ்வாங்குலீஷு ச விஸ்வகர்மா ததௌ தஸ்யை பரஷும் சாதி நிர்மலம். அங்குலீயக ரத்னானி சமஸ்தா ஸ்வாங்குலீஷு ச விஸ்வகர்மா ததௌ தஸ்யை, விஸ்வகர்மானா விஸ்வகர்மா ததௌனா கொடுத்தா, தஸ்யை யாருக்கு, அம்பாளுக்கு, அவளுக்கு கொடுத்தா என்னெல்லாம் கொடுத்தா, அங்குலீயக ரத்னானி, அங்குலினது விரல், விரலில் போட்டுக்கிற ரத்னமயமான அங்குலிகள், மோதிரங்கள், பத்து விரலுக்கும் மோதிரம். அம்பாளுக்கு இங்கே ரெண்டு கை மாத்திரமே இல்லை, பதினெட்டு கை இல்லையா, ஸோ பதினெட்டு கைக்கும் அந்த மோதிரங்களை, ரத்தம் பதித்த மோதிரங்களை சமஸ்தா ஸ்வாங்குலீஷுஷா, எல்லா விரலுக்கும் போட்டுக்கப்பட்ட ரத்தம் பதித்த மோதிரத்தை விஸ்வகர்மா கொடுக்குறா. பரஷும் சாத்தி நிர்மலம், ரொம்ப நிர்மலமான பரஷுவே, பரஷுனா மொழு சொல்லுவோம் இல்லையா, அந்த மொழுவையும் அவர் தேவிக்கு கொடுக்குறா. அஸ்திராண்யநேக ரூபாணி ததா பேத்யம் ச தம்சனம் அம்லான பங்கஜாமாலாம் சிரசுரசி சாபராம். அஸ்திராணி அநேக ரூபாணி, ஓகே, அஸ்திரங்கள், அநேக விதமான அஸ்திரங்களை யார் கொடுக்குறா, இதே விஸ்வகர்மா தான், அவர் கொடுக்குறதா இன்னும் வந்துன்னு இருக்கு. ஸோ அநேக விதமான அஸ்திரங்களையும் ததாபேத்யம் ச தம்சனம் அம்பாளுக்கு கொடுக்குறா, கவச்சம் அந்த மாதிரி சகல சாதனத்தையும் அவர் கொடுக்குறா. அது அது மாதிரி என்ன கொடுக்குறா, அம்லான பங்கஜா மாலாம், பங்கஜாம்னா தாமரை, அம்லம்னா என்னது, வாடாத மாலை, ஓகே, தாமரை போது வாடவே செய்யாதான், எப்போதுமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள மாலாம் மாலையை சிரசு ரசி சாப்பிட்றாம். சிரஸ்னா தலை, தலைக்கு தனியாக மாலை, தலைக்கு போட்டுக்கிற சூட்டிக்கிறதுக்குன்னு ஒரு தாமரையோட வாடாத மாலையும், அதே மாதிரி தேகத்தில் அணியறதுக்கு உன தேகத்தில் போட்டுக்கிற தாமரை மாலை, அப்படி ரெண்டு டைப்பான மாலையை, அது எப்படி இருக்குது, அம்லான பங்கஜம் வாடாத தாமரை மாலையை விஸ்வகர்மா அஸ்திரங்களையும் கவச்சத்தையும் இந்த வாடாத தாமரை மாலை சிரஸுக்கும் தேகத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி தரிக்கிற மாதிரி உள்ள வேற வேற மாலையை அவர் கொடுக்கறா. அததஜலதிஸ்தஸ்யை பங்கஜம் சாதிசோபனம் ஹிமவான் வாகனம் சிம்ஹம் ரத்னானி விவிதானி ச. அதத ஜலதிஸ்தஸ்யை பங்கஜம் சாத்தி சோபனம், விசேஷமான தாமரை பூவை கையில் பிடிச்சிக்கிறதுக்கு, அது வேறு அந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிறதுக்குள்ள அந்த கையில் பிடிச்சாலே ஒரு சோபையாக இருப்பலாம் அம்பாள் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி ஒரு தாமரையே கொடுக்குறா. ஹிமவான், ஹிமவான்னா பர்வத ராஜா, பார்வதியோட அப்பா தானது ஹிமவான், சிம்ஹத்தை தேவிக்கு கொடுக்குறா. ஹிமவான் வாகனம் சிம்ஹம் ரத்னானி விவிதானிச்சா, சிம்ஹ வாகனத்தை கொடுக்குறா, அதே மாதிரி விதவிதமான ரத்னங்களையும் அம்பாளுக்கு கொடுக்கறாங்க. ததாவசூன்யம் சுரயா பானபாத்திரம் தனாதிபா சேஷஸ்ச சர்வநாகேஷோ மகாமணி விபூஷிதம். ததாவசூன்யம் சுரயா பானபாத்திரம் தனாதிபா, யார் கொடுக்குறாங்க, தனாதிபா, தனத்துக்கு அதிபதி யாரு, குபேரன், ஓகே. ஸோ இங்கே குபேரன் என்ன கொடுக்குறான், பானபாத்திரத்தை கொடுக்குறான். ததாவசூன்யம் சுரயா, சூரியானா இந்த சூன்யம், சூரியானா சூன்யம்னா ஒன்றும் இல்லாதது இல்லையா, ஸோ இந்த பானபாத்திரம் எப்படி இருக்கான், எப்போதுமே நிறைஞ்சிருக்கான், அந்த மாதிரி உள்ள சூன்யமே ஆகாத பானபாத்திரத்தை இந்த குபேரன், தனாதிபதியான குபேரன் தேவிக்கு கொடுக்குறான். அப்புறம் சேஷஸ்ட சர்வ நாகேஷோ மகாமணி விபூஷிதம், நாகங்களுக்கே சேஷமான நாகம் எது, அந்த ஆதிசேஷன், ஆதிசேஷன் தேவிக்கு ஒரு நாகஹாரத்தை கொடுக்கறான். ஸோ நாகஹாரம் எப்படி இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. நாகஹாரம் ததௌ தஸ்யை தத்தே யஃப் பிருத்வீமிமா அந்யைரபி சுரைர் தேவி பூஷணைராயுதைஸ்ததா.
நாகஹாரம் ததௌ தஸ்யை. ஸோ ஆதிசேஷன் நாகஹாரத்தை கொடுத்தான். நாகஹாரம் எப்படி இருக்கான், அதில் வந்து நிறைய மகாமணி விபூஷிதம், அதில் வந்து மணிகளெல்லாம் நல்ல விலை பிடிச்ச மணியாம், அதெல்லாம் அந்த மாதிரி நல்ல மணிகளெல்லாம் கோர்த்த நாகஹாரத்தை, மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட நாகஹாரத்தை ஆதிசேஷன் கொடுக்கிறான். அந்நேரப்பி சுரைர் தேவி, அன்னேனா பாக்கியுள்ள தேவதைகள் எல்லாம் தேவிக்கு என்ன கொடுக்கறா, பலவிதமான பூஷணைர் ஆயுதை சதா, பலவிதமான பூஷணங்கள், பூஷணங்கள்னா ஆபரணங்கள், ஓகே, ஜுவல்ஸ் அதெல்லாம் அதுக்கு ஆயுதை சதா, அதெல்லாம் அதுக்கு ஆயுதங்கள், விதவிதமான ஆயுதங்களை பாக்கியுள்ள தேவதைகள் தேவிக்கு கொடுக்கறா. சம்மானிதான நாதோச்சைஹி சாட்டஹாசம் முஹுர்முஹு தஸ்யா நாதேன கோரேண கிருஷ்ணமா பூரிதம் நபா. சம்மானிதா நநாதோச்சைஹி சாட்டஹாசம் முகுர் முகு. ஸோ பாக்கி தேவதைகள் எல்லாம், பாக்கி தேவதைகள்லாம் இங்கே கிண்ணரர்கள், கந்தர்வர், சித்தர், வித்யாதரர், அஸ்வினி தேவதைகள், திக்பாலகர், இந்த மாதிரி நிறைய தேவதைகள் உண்டு. அந்த தேவதையால் இந்த தேவி பூஜிக்கப்படுறாளாம், எல்லாருமே அவளை பூஜிக்கிறா, எல்லாரும் ஆராதிக்கிறா அந்த தேவியை. ஸோ அப்படி எல்லாரும் பூஜிச்ச அந்த தேவி என்ன பண்ணுறா, சம்மானித்தா நனாதோச், சம்மானிச்ச, சம்மானிக்கிறது நல்லது, அவளை கௌரவப்படுத்துறது. அந்த தேவி சாட்டஹாசம் முகூர் முகு, அட்டகாசமாக சிரிக்கிறாளாம், ஜோராக சிரிக்கிறா. அவள் எதுக்கு சிரிக்கிறா, அவள் எல்லாருக்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறா, நான் இருக்கேன் கவலைப்படாதங்கோ, நான் வந்தாச்சு, அது தெரியறதுக்கு வேண்டி கர்ஜிச்சு சிரிக்கிறாளாம், அட்டகாசத்தோட பெருசாக சிரிக்கிறா. அவளோட அந்த பயங்கரமான சிரி தஸ்யா நாதேன கோரேனா, தஸ்யான அவளோட நாதானா என்னது, அந்த சிரிக்கிற சத்தம் அது அந்த கோரமா இருக்கு, அந்த சத்தம் பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கான், கிருஷ்ணமா பூரித்தம் நபஹா, நபம்னா ஆகாசம், ஆகாசம் எல்லாம் வியாபிக்கிறதாம், அந்த மாதிரி இருக்கு அவளோட சவுண்ட். அஜாயதாதி மகதா பிரதிஷப்தோ மகானபூத் சுக்ஷுபு சகலாலோகாஹ சமுத்ராச்சகம்பிரே. அமாயா தாத்தி மகத்தா, அமாயா தாத்தி மகத்தானா அளக்க முடியாதது, தட் மீன்ஸ் எண்ணவே முடியாததாம், அந்த மாதிரி நாதம் சப்தம் கேட்கறதா, அந்த சப்தம் இது என்னது நபம், நபம்னா என்னது ஆகாஷமெல்லாம் வியாபிக்கிறது சொல்றா இல்லையா, அதை வந்து நம்மளால எண்ணவே முடியாதாம், அந்த மாதிரி பிரதிஷப்தோ மகானபூத், பிரதிஷப்தம்னா என்னது திருப்பி அடிக்கிற சப்தம், தட் இஸ் எக்கோ அடிக்கிறது, அந்த எக்கோ சப்தம் அளக்க முடியாதாம், அந்த மாதிரி எல்லா திக்குலையும் கேட்கறதா, எட்டு திக்குலேயும் அந்த சப்தம் அப்படி ஏக்கோ அதனோட கேட்கறதான். ஸோ எல்லா லோகங்களும் எப்படி இருக்கு, சக்ஷுபு சகலா லோகாக, எல்லா லோகங்களும் சுக்ஷுபுகு அப்படி ஸ்தம்பிச்சு விடுறதாம், நின்று போயிடுறது, லோகத்தில் காத்து ஒன்றுமே இல்லை, அப்படி ஸ்தம்பமாயிடுறது. அதுபோல் சமுத்திரம் எல்லாம் சமுத்திராஷ்ட சகம்பிரே, சமுத்திரத்திலாம் கம்பனம், கம்பனம் என்னது அப்படியே நடுக்கம் வந்து விடுறதாம், சுனாமி வரா மாதிரி சமுத்திரம் எல்லாம் ஆயிடுறது. அந்த மாதிரி அம்பாளோட அந்த சப்தம் வந்து சப்தத்தோட எக்கோ அடிக்கிறது பாருங்கோ, அது பூமியெல்லாம் அப்படியே நிறுத்தி விட்டு விடுறது, சமுத்திரத்திலாம் சுனாமி வரா மாதிரி அந்த வெள்ளப்பொக்கம் வந்து விடுறது, இந்த மாதிரி அந்த சப்தத்தோடு எக்கோ நாலு திக்கும் எட்டு திக்குலேயும் வந்து கேட்கறது, ஆகாசம் பூமி எல்லா இடம் அந்த பிரதிசப்தம் கேட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான அட்டகாசமாக அம்பாள் சிரிச்சுருக்கா. சச்சால வசுதா சேலுஹு சகலாஸ்ச மஹீதராஹ ஜயேதி தேவாஸ்ச முதா தாமூச்சு சிம்ஹவாஹினி. ஓகே, சச்சால வசுதா சேலுஹு, வசுதானா பூமி, ஓகே, பூமி என்ன ஆகிறதாம், அப்படியே பூகம்பம் உண்டாகிறதாம் பூமியில், சச்சால மீன் சலிக்கிறதுனா என்னது பூகம்பம், அப்படியே பூமியில பூகம்பம் உண்டாகிறது. சகலாஸ்ட மஹீதராக, மஹீதரா பூமியில திருப்பியும் பர்வதங்கள் எல்லாம் என்னதான் நடுக்கம் உண்டாகிறது, பர்வதம் எல்லாம் நடுங்கிறது, பூமியில பூகம்பம் உண்டாகிறது, சமுத்திரத்துல சுனாமி உண்டாகிறது, எதனால அம்பாளோட அந்த அட்டகாசமான சிரியோட பிரதி சப்தத்தை கேட்டுட்டு. அதனால ஜெயேதி தேவாஷ்ட முதா, முதானா ரொம்ப ஆனந்தம் படுறா, யாரு தேவாஷ்ட தேவதைகள் எல்லாம் ஆனந்தமா ஜெயேதி தேவிக்கு ஜெயகோஷம் பண்றா, யாருக்கு, தாமூச்சு சிம்மவாகினி, சிம்மவாகினியான அந்த தேவிக்கு எல்லா தேவதைகளும், நான் தேவி வந்தாச்சு அவளுக்கு இப்போ ஒரு அந்த பயம் போயிடுறது, நம்மளை காப்பாத்துறதுக்கு அம்பாள் வந்தாச்சு சொல்லி, அதனால தேவிக்கு ஜெய் ஜெய் சொல்லி ஜெயகோஷங்கள் எல்லா தேவதைகளும் பண்ணறாளாம். துஷ்டு ஊர்முனயஸ்சைனாம் பக்தி நம்ராத்மமூர்த்தயா திருஷ்ட்வா சமஸ்தம் சம்க்ஷுப்தம் த்ரைலோக்கியம் அமராரயா. துஷ்டுவூர் முனையஸ்சைனாம் பக்தி நம்ராத்ம மூர்த்தையா. ஸோ இங்கே தேவதைகள்லாம் தேவிக்கு ஜெயகோஷம் பண்ணுறா, முனிகளெல்லாம் பார்க்குறா, ஓகே, முனிகள்லாம் பார்த்து எப்படி இருக்கா, ரொம்ப வினயத்தோட, துஷ்டுவூர் முனையஸ்சைனாம் பக்தி நம்ராத்ம மூர்த்தையா,
ரொம்ப பக்தி பாவத்தோட நம்ரம், நம்ரம்னா ரொம்ப கைண்டா கையை கூப்பிண்டு தேவியை பார்த்துட்டு அதெல்லாம் ஸ்துதி பண்ணுறா. திருஷ்டுவா சமஸ்தம் சம்க்ஷுப்தம் த்ரைலோக்கியம் அமராரயா. ஸோ இதெல்லாம் பார்க்குறா, யார் பார்க்குறா, இந்த அசுரர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியறதில்லை. எல்லாரும் ஜெயகோஷம் பண்ணுறா, தேவதைகள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் நின்று கை கூப்பி நம்பரமாக பக்தியோட தேவிக்கு ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் இந்த அசுரர்கள் அசுரகணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்படியே நிற்கிறாவா. சன்னதாக்கில சைன்யாஸ்தே சமுத்த ஸ்துருதாயுதாஹ ஆஹ்கிமேததி திக்ரோதாத் ஆபாஷ்ய மஹிஷாசுரஹ. சன்னதாக்கில சைன்யாஸ்தே சமுத்தஸ்து ருதாயுதாஹ ஆஹ் கிமேததி க்ரோதாத் ஆபாஷ்ய மகிஷாசுரஹ. ஸோ ஆயுதங்களை கையில் பிடிச்சிக்கிறாவா. யார்? இந்த அசுரர்கள் பார்க்குறா என்னடா நடக்குது, அவளுக்கு தெரியறதில்லை. இவாளோ ஜெயகோஷம் பண்ணுறா, முனிகளெல்லாம் நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அதனால கோவத்தால் அவள் என்ன பண்ணுறா, ஆயுதங்கள்லாம் கையில் பிடிச்சிட்டு பாஞ்சுட்டு வராளாம் எல்லாரும். ஸோ எங்களோட அதிகாரம் இருக்கிற இந்த லோகத்தில் இந்த அதிகாரத்தை யார் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு நினச்சின்னு பாஞ்சுட்டு வராளாம். ஸோ தேவியோட தேஜஸும் அவளோட அந்த கோலாகலம் அவளோட இதெல்லாம் பார்க்குறா, அதெல்லாம் பிடிக்கலை இவாளுக்கு. எல்லாம் தேவிக்கு வந்து ஜெய ஜெய் இது கோஷிச்சுட்டு இருக்காளே, அந்த கோலாகலம் பார்த்தப்போ இவளுக்கு பிடிக்கிறதில்லை. ஸோ அதை அடக்கிறதுக்கு வேண்டி அசுர சைன்யம் என்ன பண்ணுறதா, ஆயுதத்தை பிடிச்சிட்டு வரா. மகிஷனுக்கும் கோபம் வருது, இந்த மகிஷாசுரனோட சைன்யம் தானே அனுப்பியிருக்கான், அவனுக்கும் கோபம் தாங்க முடியலை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆ அப்படி கேட்குறான். நம்ம கோபம் தான் அப்படி குழந்தைலாம் திட்டுவோம் இல்லையா, அப்படின்னா குரோதம் பயங்கர கோபம் வந்துட்டு அவன் கேட்குறானா, ஏ என்ன வாக்குங்க, நான் யாராக்குங்க, உங்களை கேட்கப்பட்டவ யாரும் இல்லையா, என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னு சொல்லி கத்திண்டு அவன் கோபத்தில் மகிஷாசுரனும் பேசுகிறான். இங்கே அப்யதாவத தம் சப்தம் அசேஷ ஈரசுரைவிருதா சததர்ஷ ததோ தேவீம் வியாப்தலோகத்ரயாம் த்விஷா. அப்யதாவத தம் சப்தம் அசேஷைர சுரைர்வ்ருதா ச ததர்ஷ ததோ தேவீம் வியாப்தலோகத்ரயாம் த்விஷா. தேவியோட அந்த அட்டகாசமான சப்தங்கள், தேவர்களோட கோலாகலமான சப்தங்களை கேட்குறான், அதே மாதிரி முனிவர்கள்லாம் ஸ்துதிக்கிறா. அதெல்லாம் கேட்டு அசுரரோட அந்த கூட்டம் வேணால் பாஞ்சுட்டு வருது. ஸோ மகிஷாசுரனும் அவளோட கூட வரான் அங்கே. ஸோ அங்கே மகிஷாசுரன் தேவியை பார்க்குறான். ஓகே, ச ததர்ஷ ததோ தேவிம் சான அவன் யார், மகிஷாசுரன் ததர்ஷ ததர்ஷனா பார்க்குறான் யாரே, ததோ தேவிம் அந்த தேவியை பார்க்குறான். எந்த தேவி யாருக்கு பூஜை பண்ணுறாளோ அந்த தேவியை அவளை பார்க்குறான். பார்த்துட்டு இவளை அவள் எப்படி இருக்கான்னு பார்க்குறான். வியாப்தலோக த்ரயாம் த்விஷா, தேவியோட காந்தி வந்து அவளோட தேவியோட அந்த காந்தி தேஜஸ் எல்லா லோகத்தில் வியாப்தலோக த்ரயாம் த்விஷா எல்லா லோகத்தில் வியாபிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி காந்தி உள்ள தேவியை இந்த அசுரன் அசுரனான மகிஷாசுரன் வந்து பார்க்கறான். கிரீட்டோ லிகிதாம்பரா சோபிதா சேஷ பாதாளா தனுர்ஜானிஸ்வனேனதாம். பாதாக்ராந்தியா நதபுவம் கிரீட்டோ லிகிதாம்பராம். இங்கே தேவியோடு இதெல்லாம் வியாபிச்சுருக்கு எல்லா லோகத்திலையும் சொல்கிறா இல்லையா, அவளோட காம்பீரியம் எப்படி இருக்குன்னு சொல்கிறா. பாதா கிராந்தியா நதபுவம், அவளோட பாதங்கள் அவள் நடக்கிறாளாம் பூமியில் நடக்கிறா. நதபுவம் நடக்கிறது எப்படி இருக்கா, பூமியெல்லாம் நடுங்கிறதா ஆடுறது எப்படி, அந்த மாதிரி என்னன்னா அவள் பாரமாக இருக்கா, சின்ன ரூபமல்ல பெரிய ரூபம் எடுத்திருக்கா இல்லையா, அதனால பூமியே நெடுங்கிறதாம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதே பூமி டம் டம் டம்னு ஆடுறதாம். கிரீட்டோ லிகிதாம்பரம், கிரீட்டம்னா தலையில் போட்ட கிரீடம் எப்படி இருக்கா, அது ஆகாசத்தை தொடர்தாம். ஸோ ஆகாசத்தில் இருக்கிற அந்த மேகத்தை எல்லாம் கீறுற மாதிரி எல்லாம் கிழிச்சு விடுறதாம். அந்த மாதிரி கிரீடத்தோட அந்த முனை இருக்கே கிரீடத்தால் கீற மாதிரி தோன்றதாம். அந்த மாதிரி கிரீடத்தை தரிச்சுட்டுருக்கா. தட் மீன்ஸ் அவளோட ஆகாரம் அத்த பெருசாக இருக்குது, ஹைட் அவள் அத்த ஹைட்டாக இருக்கா சொல்லி. ஸோ தேவியோட வில் ஒலி, ஓகே அவள் வில்லு இங்கே என்னது, தனுர்ஜானி சொனேனதாம். தனுர்னா வில்லு வச்சுருக்கா கையில், அந்த வில்லோடு சத்தம் அந்த அந்த நாளால் இப்படி நங்குன்னு ஆக்குறா, அந்த சத்தம் வந்து பாத்தாள லோகத்தை எல்லாம் பயப்படுறதாம். பாத்தாளம் தானே அசுரர்கள்லாம் இருக்கா, அசுரெல்லாம் பயப்படுறா போல ஆயிரக்கணக்கான புஜங்கள் உள்ள அந்த தேவி வந்து அந்த வில்லோடு நாணை இப்படி ஆட்டுறத அங்கே உள்ள அசுரர்கள்லாம் பயப்படுறா. ஸோ அந்த மாதிரி தேவியோட சொரூபம் இங்கே தெரியறது. திசோ புஜ சஹசிரேண சமந்தா வியாபிய சம்ஸ்திதா தத்த பிரவவிருத்தே யுத்தம் தயா தேவ்யா சுரத்விஷா. திசோ புஜ சஹசிரேண சமந்தா வியாபிய சம்ஸ்திதா தத்த பிரவவிருத்தே யுத்தம் தயா தேவ்யா சுரத்விஷாம். ஸோ தேவி நடந்து வரா,
அவளோட வில்லோட நாணோட சத்தத்தால் பாதாளத்தில் இருக்கப்பட்ட அந்த அசுரர்களாம் பயப்படுறாளாம். ஸோ அசுரன் பயப்படுறா, ஆயிரக்கணக்கான புஜங்கள், இந்த தேவிக்கு வந்து நிறைய புஜங்கள் இருக்கு, அந்த புஜங்கள்லாம் எப்படி இருக்கா, அந்த வில்லெல்லாம் பிடிச்சுன்னு வர்த்த திக்கே வியாபிச்சுன்னு இருக்காளாம், எல்லா இடத்துலையும் அவளோட இது தெரியறது, அந்த மாதிரி வியாபிச்சுன்னு இருக்கா தேவி. ஸோ அந்த தேவியை யார் பார்க்குறா, மகிஷன் பார்க்குறான். தத்த பிரவருத்த யுத்தம் தயா தேவியா சுரத்விஷாம். அந்த மகிஷாசுரன் பார்க்குறான் அந்த தேவியை, பார்த்துட்டு அவன் டிசைட் பண்ணுறான் யுத்தத்தையே தொடங்கி விடலான்னு சொல்லி. ஸோ யுத்தத்தை ஆரம்பிக்கிறான், மகிஷனுக்கும் தேவிக்கும் யுத்தம் தொடங்கிறது. அந்த யுத்தம் எப்படி இருக்குது, எப்படி அவன் யுத்தத்தை பண்ணுறான்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் அதை விவரிக்கிறான். சஸ்திராஸ்திரைர் பகுதா முக்தைஹி ஆதி பித திகந்தரம் மகிஷாசுரசேனானி சிக்ஷுராக்யோ மகாசுரா. சஸ்திராஸ்திரைர் பகுதா முக்தைஹி ஆதீபித திகந்தரம். ஸோ பல பிரகாரமான சஸ்திரங்கள், சஸ்திரம்னா கையில் பிடிச்சிட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு சஸ்திரம் சொல்லுவாள். சஸ்திரா அஸ்திரை, அஸ்திரங்கள்னா கையிலேருந்து விட்டு போகிறது. ஓகே, இப்போ பாணம், நம்ம பாணம் விடுறது என்னது, அந்த அம்பு வந்து போகிறது இல்லையா, அதெல்லாம் அஸ்திரத்துக்கு சேரும். இப்போ கத்தி கதையெல்லாம் கையிலே பிடிச்சின்னு நம்ம யுத்தம் பண்ணுறோம் இல்லையா, அதான் சஸ்திரம் அஸ்திரம் சொல்லி அதுக்கு பேர். ஸோ சஸ்திரம்னா கையில் பிடிச்சின்னு யுத்தம் பண்ணுறது, அஸ்திரங்கள்னா கையை விட்டு போகிற ஆயுதங்கள். ஸோ அந்த மாதிரி அவ அது எப்படி இருக்கான், அக்னி பிரகாஷிக்கிறா போல இருக்கிற அஸ்திரங்களால் யுத்தம் தொடங்கிறது. ரெண்டு பக்கம் அஸ்திரங்களை விடுறா, அக்னி போல அந்தரிக்ஷமே பிரகாஷிக்கிற மாதிரி வருதான் அதெல்லாம். ஸோ திக்குகள் எல்லாம் ஜொலிக்கிறது, ஏன்னா ரெண்டு சைட்லேருந்தும் ஸ்ட்ராங்காக இருக்கா, ரெண்டு பேருமே அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் விடுறா, அதனால திக்கெல்லாமே ஜொலிக்கிறதான். ஸோ மகிஷாசுரனோட ஒரு சேனானி சிக்ஷுராக்கியோ மகாசுரஹா, ஒரு சேனா நாயகன், அவன் பேர் சிக்ஷுரன் பேர். அந்த சிக்ஷுரன் அவனும் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிறான். மகிஷாசுர சேனானி சிக்ஷுராக்கியோ மகாசுரஹா, ஒரு அசுரன் பேரு, அவன் தான் அந்த டீமுக்கு ஹெட்டு வச்சுங்கோ, ஒரு லீடர். அவனும் வந்து இந்த யுத்தத்தில் கலந்துக்கிறான். யுயுதே சாமரஸ்சான்யைஹி சதுரங்கபலான்விதா ரதானாமயுதை ஷட்பிஹி உதக்ராக்யோ மகாசுரஹா. யுயுதே சாமரஸ்சான்யைஹி சதுரங்க பலான்விதா ரதா நாம யுதை ஷட்பிஹி உதக்ராக்யோ மகாசுரஹா. ஸோ இங்கே வந்து யுயுதே சாமரஸ்சான்யைஹி, சாமரன் ஒரு ஒரு அசுரனோட அந்த ஒரு ஒரு குரூப், அது இந்த குரூப்பில் லீடர் சாமரன் சொல்லப்பட்ட ஒரு லீடர். முன்னால் நம்ம பார்த்தோம் சிக்ஷுரஷ் பேர், இவனுக்கு சாமரன் பேர். ஸோ சாமரன் சொல்லப்பட்ட அந்த சேனாதிபதி, அவன் வேறு சைன்யங்கள் கூட யுத்தத்துக்கு அங்கே அவன் வரான். ஸோ அவன் என்னெல்லாம் வச்சுருந்துருக்கான், சதுரங்க பலான்விதா, சதுரங்க சைன்யம் அவங்கிட்ட இருக்குது. சதுரங்கம்னா என்னது, ஆனைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, ஆள்கள், ஓகே சோல்ஜர்ஸு. ஸோ ஆணை, குதிரை, ரத்தம், ஆள், இந்த மாதிரி அதுக்கு தான் சதுரங்கம் சொல்லுவான், நாலுணம். ஸோ இந்த இதை வச்சுருந்து இந்த சாமரன் சொல்லப்பட்ட ஒரு சேனாநாயகன் யுத்தத்துக்கு வரான். அதே மாதிரி இன்னொருத்தன் உதக்ராக்கியோ மகாசுரஹா, உதக்ரன் சொல்லப்பட்ட இன்னொரு மகா சேனாநாயகன், அவன் எப்படி வரான், ரதானாம யுதை ஷட்பிகி, ரதத்தை கொண்டு வரான். எத்தனை ரதை, ரதங்கள், அயுதம் ஷட்பிகி, அயுதம்னா நூறு, ஷட்பினா அறுபது. ஸோ 16 to 100, 6000 ரதங்களை கொண்டுண்டு இந்த யார் உதக்ரன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன் யுத்தத்துக்கு வரான். ஸோ சாமரன் ஆச்சு, உதக்ரன் ஆச்சு, சிக்ஷுரஷன் அப்படி சொல்லி மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அந்த சேனைகள் யுத்தத்துக்கு தேவி கூட பண்ணுறான். அயுத்யதாயுதானாம் ச சஹஸ்ரேண மகாஹனு பஞ்சாஷட்பிஷ்ச நியுதைஹி அசிலோமா மகாசுரஹ. அயுத்யதாயுதானாம் ச, ஓகே, ஒரு ராட்சசன், அவன் பேர் மகாஹனு, மகாஹனு சொல்லப்பட்ட ஒரு சேனாநாயகன் எத்தனை கொண்டு வரான், அயுத்யதாயுதானாம் ச, ஒரு கோடி 1 crore சேனையை கொண்டுண்டு அவன் வரான் யுத்தத்துக்கு. அதே மாதிரி பஞ்சா ஷட்பிஷ்ட நியுத்தைஹி அசிலோமா, அசிலோமா சொல்லப்பட்ட இன்னொரு சேனாநாயகன் என்ன பண்ணுறான், 5 crore பஞ்சா ஷட்பிஷ்ட நியுத்தைஹி, 5 crore சைன்யத்தை கொண்டுண்டு இந்த அசிலோமா சொல்லப்பட்ட ஒரு சேனாநாயகன் யுத்தத்துக்கு வரான். ஸோ மகாஹனு சொல்லப்பட்டவன் 1 crore சேனையை கொண்டு வரான், அசிலோமா சொல்லப்பட்டவன் 5 crore சேனையை கொண்டு வந்து யுத்தத்தில் நிறுத்துறான். விருதோ ரதானாம் கோட்யாச்ச யுத்தே தஸ்மின் அயுத்யத பிடாலாக்யோ யுதானாம் ச பஞ்சாஷட்பிரதாயுதைஹி. மிருதோ ரதானாம் கோட்யாச்ச யுத்தே தஸ்மின் அயுத்யத, கோடிக்கணக்கான, ஓகே, கோடிக்கணக்கான ரதங்கள் யுத்தபூமிக்கு வருது,
அதுக்கப்புறம் பிடாலாக்கியோ யுதானாம்ஜா, பிடாலன் சொல்லப்பட்ட ஒரு அசுர சைன்யக்காரன்வன். ஓகே, அவன் பேர் பிடாலன். அவன் எப்படி இருப்பான்னா கொஞ்சம் பூச்சை மாதிரி இருப்பான் நான் பார்க்கறதுக்கு. பிடாலன்னா பூச்சை. ஸோ பூச்சை மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு பிடாலன் பேர் வச்சிருக்கா. ஸோ பிடாலன் சொல்லப்பட்ட அவன் என்ன பண்ணுறான், 500,000 ரதங்களோட யுத்தத்துக்கு, 50,000 ரதா யுதைஹி, ரதங்களை 500,000 ரதத்தை கொண்டுட்டு, ரதம்னா அதில் சேனைகளும் உட்காந்துட்டுருக்கும், 500,000 சேனையோட ரதத்தோட பிடாலன் சொல்லப்பட்ட அந்த பூனை மாதிரி இருக்கிற அந்த அசுரன் யுத்தத்துக்கு வரான். யுயுதே சம்யுகே தத்ர ரதானாம் பரிவாரிதஹ அன்யே ச தத்ர யுதஷோ ரதநாக ஹயைர்வ்ருதாஹ. யுயுதே சம்யுகே தத்ர ரதானாம் பரிவாரிதஹ அன்யே ச தத்ர யுதஷோ ரதநாக ஹயைர்வ்ருதாஹ. ஸோ யுத்தம் தொடங்கிட்டு யுத்தத்தில் என்னெல்லாம் இருக்குது, ரத நாக ஹயை ருதாக, ரதம்னா ரதங்கள், ஓகே, தேர், நாகம்னா ஆனை, பாம்பெல்லாம் ஆனைக்கு நாகம்னு ஒரு பேருண்டு, ஆனை குதிரை, இந்த குதிரைப்படை ஆனைப்படை ரதப்படையால் சூழப்பட்டிருக்க அந்த யுத்த பூமி. தேவி கூட யுத்தம் செய்யறதுக்கு வரலாம் வந்திருக்கா. அதெல்லாம் என்னது, கோட்டி கோட்டியாக உள்ள சஹசிரம் அஸ்திரங்கள், கோட்டி சஹசிரம் அஸ்திரங்கள், ஏன்னா ரெண்டு சைட்லேருந்து விடுறா. யுயுதே சம்யுகே தத்ர ரதானாம் பரி அந்நேச்ச தத்ரா யுதஷோ, அப்படின்னா 1,000,000,000,000 அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் ரதங்களால் மகிஷன் என்ன பண்ணுறான், தேவியை சுற்றி, அவளை சுற்றி சுற்றி வந்து யுத்தத்தை பண்ணுறானா, பரிவாரித்தகனா சுற்றி சுற்றி வருது. ஸோ சுற்றி சுற்றி வந்து தேவி கூட இத்தனை சஸ்திரம் அஸ்திரம் எல்லாம் வச்சுட்டு, இந்த படைகள் எல்லாம் வச்சுட்டு, அந்த யுத்த பூமியில் மகிஷாசுரன் தேவி கூட யுத்தம் பண்ணுறான்.